பரிசுத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஏஞ்சல் டிவியின் அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். சங்கீதம் 26:1 தாவீது ராஜா அழகாக சொல்கிறாரு, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், அதனால் நான் தள்ளாடுவது இல்லை. அதற்கடியில் அவர் சொல்வார், வேணும்னா நீங்கள் என்னை சோதிச்சு பாருங்கள், என்னை புடமிட்டு பாருங்கள், நான் வந்து நீதியில் நடப்பதினால் நான் தள்ளாடுவதில்லை. அதுதான் நம்மை வந்து ஆண்டவர் இப்பயும் சோதித்து அறிகிறார். நம்ம தைரியமாக எப்போ ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், எல்லோருடைய வாழ்க்கையிலும் தள்ளாட்டம் வரும்ல, நடையில் வரும், சிரிப்பில் வரும், பேச்சில் வரும், அந்த சூழல்கள் வரும்போதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லலாம், நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்க நம்ம சொல்லுவோம். ஆனால் தைரியமாக எப்போ சொல்ல முடியும், அவரில் நாம் நிலைத்திருக்கும் போது, அவருடைய நீதி நம்மக்கிட்ட இருக்கும்போது, அவர் நம்மை புடமிட்டு பார்க்கும்போது அது அழகாக இருக்கும்போது நம் வாழ்க்கை அழகாகும். அப்படிதான் இன்றைக்கும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு அழகான அருமையான இளம் தம்பதியர் வந்திருக்காங்க. அவங்களுடைய அழகான 3 பெண்கள், கடைசியாக 4வதாக ஒரு அழகான ஆண் பிள்ளை. அவருடைய வாழ்க்கையிலும் தள்ளாடுகிற தருணங்கள் நிறைய வந்திருக்கும், யாருடைய வாழ்க்கையில் தான் இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய கை இடைப்பட்டதுனால இன்றைக்கு வந்து ஒரு வெற்றிகரமான தொழில் அதிபராய், ஃபர்னிச்சர் பிஸ்னஸில், இன்னும் சமுதாய பிரச்சனைகளிலும் சமுதாயத்தின் பக்கம், நீதி தேவைப்படுகிற மக்களின் பக்கம் நின்று செய்கிற சேவை, எல்லாவற்றுக்கும் மேலே மனைவியோடு இணைந்து அவங்களுடைய மனைவி அழகாக சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை அழகாக செஞ்சிட்ருக்காங்க. வாங்கினேர்களே அவங்க நம்ம சந்தித்து பேசலாம். வணக்கம் பிரதர் வினேசர் அண்ட் சிந்தியா, பியூட்டிஃபுல் டாட்டர், குட்டி பையன், இன்னும் 2 பெண்கள் இருக்காங்கல்ல, இது மூத்த பெண்ணு, உன் பேர் என்னம்மா? ஓகே, மூத்த பொண்ணு, அது கடைசி பையன். ஆமா, 4வது பையன். 4வது 3 பெண்களுக்கு அப்புறம் கேட்டு வாங்கின பிள்ளையா? ஆமா, ஆண்டவர் கொடுத்த வரம். எல்லாவற்றுக்கு மேல அவர் வந்து அமைதியா இருக்கிறார், அது ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே தம்பி, ஸோ உங்களுடைய வாழ்க்கை பின்னணி நாங்கள் எப்பயும் அதை தான் தெரிஞ்சுக்குவோம். முதல்ல என்ன, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தீங்களா? சிஸ்டர், நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து மெத்தடிஸ்ட் சர்ச். ஓகே, ஸோ எங்கள் கிராண்ட் ஃபாதர், ஃபாதர் எல்லாம் கிறிஸ்டின்ஸ் தான். பட் என்னன்னு சொன்னால் பேரால் நான் கிறிஸ்தவாக இருந்தேன், பட் வந்து கிறிஸ்து எனக்குள்ளே இல்லை. ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸ் எப்படி நிறைய வந்து பின்மாட்டத்தில் போவாங்களோ அது மாதிரி நிறைய பின்மாட்டத்தில், ஸோ என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. எங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம்? சென்னை தான், ஃபுல்லாக பார்ன் பிராட் அப் ஃபுல்லாக சென்னை தான். மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூலில் வந்து என்னுடைய 11th-12th பண்ணேன். ஸோ பேசிக் நான் வந்து படித்தது ஃபுல்லாகவே எல்கேஜிலேருந்து டான் பாஸ்கில் படித்தேன், எக்மோர் டான் பாஸ்கில். ஓகே, ஸோ என்ன ஒரு கனவுகள் இருந்ததா, படித்து இதாகணும், இப்படி வரணும்? படிக்கும்போது நிறைய கனவு இருந்துச்சுன்னா பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக வரணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் ஆசைப்பட்டது பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், பட் அது நடக்கல. பட் 2வது என்னுடைய ஆசை வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ பிஸ்னஸ் மேன், ஷைன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு சின்னதுலேருந்தே, தொழில் அதிபராக. ஓகே, அதற்கு படிக்கணும்ல முதல்ல. ஆமாம், நல்லா படிச்சிங்களா? ஆமாம் சார். எப்போ அந்த படிக்கிற காலத்தில் பிரச்சனைகள் வந்தது? எல்லாருக்கும் அதான் வருது. சின்ன வயசில் எவ்வளவு தான் கடவுளுடைய வார்த்தை இருந்தாலும், குடும்பத்தில் அந்த பின்னணி இருந்தாலும் கஷ்டம் அந்த வயசில் நிலை நிற்பது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னுடைய பிரச்சனைனா மெயின் வந்து எனக்கு சின்ன வயசில் என்னுடைய அம்மா இருந்துட்டாங்க எனக்கு. ஸோ எனக்கு வந்து 2 அக்கா, நான் 3வது நான். ஸோ எந்த வயசில் அம்மா தவறு? நான் 9th படிக்கும் போது எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. என்ன வந்துச்சுப்பா அம்மாக்கு? அம்மா ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுல அம்மாவுக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக ஆஸ்மா ப்ராப்ளம். ஸோ பட் ஆனால் வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வைராக்கியமாக ஆண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர். அதெல்லாம் எல்லாம் எங்கே ப்ரேயர் மீட்டிங்னாலும் போயிடுவாங்க, பீச்சில் எந்த ப்ரேயர் மீட்டிங்னாலும் வந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அப்போது எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து நிறைய விஷயம்லாம் பார்த்து சொல்லுவாங்க. நான் வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வயசு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு விஷன் ஒன்று சின்ன வயசில் பார்த்தேன், எனக்கு ஆண்டர் காட்டினாரு, நீ தாடி வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுவ, பிரசங்கம் பண்ணுறதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் அப்போ வந்து சிரிச்சுட்டு சொன்னேன், அம்மா நானாக அது பிரசங்கம் பண்ணுறது நீங்கள் வேற அப்படின்னு சொல்லி சும்மா கிண்டில் எங்கள் அம்மாட்ட வந்து சின்ன பையன் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி அது சாத்தியமாக உண்மையாக இருக்கிறது வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டு அக்கா. ஸோ அம்மா வந்து நான் 9th படிக்கும் போது என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஷீ வென்ட் ஃபார் அ ப்ரேயர் மீட்டிங். எங்கள் ஆக்சுவலாக எனக்கும் எங்கள் 2 அக்காக்கும் எங்களுக்கு கேப் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கேப். என்னோடய 2வது அக்காவுக்கு எனக்கு 10 இயர்ஸ் கேப்பு. ஸோ சின்ன அக்காவோட கல்யாணம் ஆக்சுவலாக வந்து அக்டோபர் 18 அக்காவோடைய கல்யாணம் நடக்குது. 12th அன்னைக்கு அம்மா வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் போகிறாங்க. ஸோ அந்த ப்ரேயர் மீட்டிங் அப்போ மழை பெய்யுது. ஸோ மழை பெஞ்சோடனே இவங்க வந்து இல்லை நான் போ ஏன்ச்சு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே மழையிலே உட்காந்துடுறாங்க.
மழையில் இருந்துட்டு என்ன ஆகுதுன்னா வீசிங் அதிகமாகிடுச்சு. ஓகே. ஸோ வீசிங் அதிகமான எல்லாரும் எழுந்து போனாங்க, இவங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அண்ட் ஒரு பாயிண்ட் மீட்டிங் முடிஞ்சது, அவங்க முடிஞ்சு கிளம்பி வரும்போது வீசிங் ரொம்ப சிவியராகி இட் டர்ன் டு ஹார்ட் அட்டாக். ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து அன்னைக்கு நைட் இறந்துட்டாங்க. திருமணம் இருக்கு அக்கா, திருமணம் அதற்கு என்ன 6 நாளைக்கு முன்னாடியா? ஆமாம், அதே மாதம். அதே மாதம் எப்படிப்பா எதிர்கொண்டீங்க இந்த சூழ்நிலை? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. எனக்கு வந்து கல்யாணம் நடந்ததா நிச்சயத்த மாதிரி? கல்யாணம் வந்து ஆக்சுவலாக மாமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மஸ்கட்ல வந்து இன்ஜினியராக இருக்கார், ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வருஷம் கல்யாணம் பண்ணணும்னா அதில் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், என்ன பண்ணணும்னு தெரியல. பட் வந்து ஸ்டில் வந்து வி ஹேட் த மேரேஜ், மேரேஜ் நடந்துச்சு. ஆனால் எல்லார் முகமும் வந்து ரொம்ப சோர்ந்து போய் கொடுமை. அக்காவுக்கும் இது ரொம்ப, ஏன்னா ஒரு எல்லா குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அதான் அம்மா தான் எல்லாம், அதுவும் கல்யாண நேரத்துலேயும் அதுலேயும். ஸோ எனக்கு வந்து என்னன்னா ரெண்டு அக்கா கல்யாணம் போயிட்டாங்க. கல்யாணம் போனதுக்கப்புறம் நான் ஒரே பையன் கடைசியாக இருக்கிறேன், நானே எங்கள் அப்பா எங்கள் பாட்டி அவ்வளோதான் வீடே. ஸோ வந்து டோட்டலாக வந்து ரொம்ப வெளியே வந்து ஒரு வெறுமையில். அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அம்மா இல்லாத அந்த வெறுமையை? அதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா வந்து நிறைய சூழ்நிலை வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸோடைய அம்மாலாம் வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க, வந்து கூட்டு போவாங்க, எல்லாம் பார்க்கும்போது கண்ணெலாம் கலங்கிடும், அழுவேன். என்ன எனக்கு யாருமே இல்லையே யாருமே. அப்பா வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அம்மா ஸ்தானத்தில் பார்த்துக்கிட்டாரு. நான் ஆயிருந்தாலும் அம்மா வந்து யாராலேயும் வந்து காம்பன்சேட் பண்ணவே முடியாது. ஸோ அது நான் ரொம்ப இது பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பின்மாற்றத்தில் போயிட்டேன். ஸோ அப்போ என்னென்னா ஐ ஸ்டார்ட் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங், நிறையா கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பேக்கில் போயிட்டேன். எந்த வயசில் இதெல்லாம்? 19 இயர்ஸ் 18 இயர்ஸ் நடக்குது. அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருக்கணும் அந்த டைமில். என்ன படிக்க போனீங்க? நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் காலேஜ் நான் படிக்கல, நான் வந்து பிளஸ் டூ வரைக்கும் தான் படித்தேன். அது என்னோடய பின்மாற்றம்னா ரொம்ப பின்மாற்றம் போயிடுச்சு. ஸோ நான் காலேஜ் கண்டினியூ பண்ண அளவுக்கு நான் வந்து பின்மாற்றத்தில் போயிட்டேன். ஸோ எங்கள் அப்பா செய்வீங்க முழு நேரம். எனக்கு இந்த பசங்க அதாவது யங்ஸ்டர்ஸ் இப்படி சொல்லும்போது இது எப்படி அதை செய்யக்கூடாதுன்றதுக்கு தான் அதை நான் விரிவாக கேட்பது. என்ன தான் வீட்டில் அப்பா திட்ட மாட்டாங்க? அப்பா திட்டுவார். அப்பாவுக்கு என்னன்னு சொன்னால் இவன் அம்மா இல்லாத பையன், இவன் நான் வந்து திட்டும் போது திட்டினா இதுவாகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் கலர் அப்பாவுக்கு என் மேலே எப்பவுமே இருக்கும். பட் ரொம்ப வருத்தப்படுவார், எல்லாத்தையும் சொல்லுவார் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கான்ட்டு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி என் லைஃப் போச்சு. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆக்சுவலாக என் ஒய்ஃபும் நானும் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் சர்ச், நாங்கள் வந்து பொற்சுவாக்கம் தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சிந்தியா வந்து எப்படி சொல்கிறது, சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யூத்தில் நாங்கள் இருக்கும்போது ஸோ ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஸோ அப்போது நான் அப்பா கிட்டே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து வேற லைவ் லைனில் போயிட்டேன். நிறையா வந்து சிகரெட் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி அப்படிலாம் வந்து போய் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அப்பா பார்த்தாரு இப்படி இருந்தால் இவன் சரியாக மாட்டான், இவனுக்கு கல்யாணம் பண்ணால் தான் இவன் அடங்கும் அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டாரு. ஸோ அப்போது இவங்க அம்மா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி வந்து என் பையன் வந்து காணாமல் இருக்கிறேன், உன் பொண்ணை தரியாப்பா தருவியாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டிருக்காரு. அம்மா ஆக்சுவலாக எங்கள் மாமியார் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா அன்றைய யார் வந்து முதல்ல என் பொண்ணை கேட்குறாங்களோ அவங்களை நான் வந்து கொடுப்பேன், அதான் அவங்க சித்தம் நான் விசுவாசம் அப்படின்னு ஒரு ப்ரேயர் வந்து எங்கள் அத்தை வந்து ப்ரே பண்ணியிருந்தாங்க அன்றுகிட்ட. ஸோ அவ கேட்டவுடனே அத்தை சொன்னாங்க, எங்கள் ஆக்சுவலாக என் ஒய்ஃப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோடைய அப்பா வந்து ஹீட் ஆகிட்டு ஆக்சிடென்ட் அவர் இறந்துட்டார். இந்த சேம் இயர் எங்க அம்மா இருந்த அதே வருஷத்துல எங்க இவங்க எங்க மாமனார் வந்து ஆக்சிடென்ட். ஸோ அம்மா வந்து அவங்க வந்து ஷி வாஸ் த ஒன்லி பர்சன் டு பிரிங் ஹர் அப், ஒரே பொண்ணு எங்க வீட்டில். ஸோ வந்து அவங்க ப்ரே பண்ண மாதிரி ரைட்னு சொல்லிட்டு ஓகே நான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி காட் மேரிட் அட் 20 இயர்ஸ், 20 வயசு எங்க கல்யாணம் ஆயிடுச்சு. 20 வயசுல எப்படி இது? அதாவது அப்போ நீங்கள் ஒன்றும் தொழிலெல்லாம் பண்ணலைல்ல? இல்லை, அதாவது ஆக்சுவலாக நான் அப்பாவுடைய பிஸ்னஸ் நான் பார்த்துருந்தேன். ஓகே. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா வந்து மெடிக்கல் ஷாப் ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சுருந்தோம், ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தோம். ஸோ அதை நான் ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தேன். தென் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுட்டு வந்திருந்தேன் டைமில். ஓ, அதை அதை நம்பி தான் பொண்ணை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஆமாம். ஆனால் ரொம்ப டூ ஏர்லியில் வெட்டிங். ஸோ உங்களுக்கு அம்மாவுடைய அந்த வீசிங் பிரச்சனை இருந்ததா? ஆமாம் சார். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பர்த் வந்து பயங்கர வீசிங் வரும். அதாவது நைட்டில் திடீர்னு வந்து அப்படியே அப்படி இழுத்து போடும். என்னால் வந்து மற்ற பிள்ளைங்க மாதிரி ஏதோ ஸ்வீட்டோ சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ எதுவுமே சாப்பிட முடியாது, பயங்கர இது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய கெட்ட பழக்கலாம் இருந்ததுனால வந்து என்னால் இந்த ஏரோகார்ட் அஸ்தாலின் இந்த மாதிரி செரிஃப்ளோ அதாவது எல்லாமே வீசிங்கில் வந்து பீக் வந்து செரிஃப்ளோ 250 தான். அதுவே எனக்கு 5 ஸ்ப்ரே அடித்தா தான் அந்த வீசிங்கை நிற்கும். அந்த வீசிங்கோட ஸ்மோக்கிங்லாம் என்ன பயங்கரம் தெரியுமா? ஆமாம். ஓகே. ஸோ அப்போது எங்களுக்கு 2007 வந்து ஜேர்ன் பிறக்கிறா, பெரிய பிறக்கிறா. ஸோ அப்போ அவருடைய
ஜான் 20 அப்போ அவருடைய பர்த்டே. ஸோ அப்போ 30th அன்னைக்கு நான் வந்து ஒரு முடிவு பண்ணுறேன், இல்லை இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஓ அதுவரையும் அப்படிதானா? சிந்தியா ஒன்றும் பிரச்சனை பண்ணலையா கல்யாணம்னு இதெல்லாம் தெரிஞ்சோன்னே? இல்லை எனக்கு தெரியாது. ஓ தெரியாமல் வச்சுருந்தாரா? ஓகே ஓகே. செகண்ட் டாட்டர் பிறந்த பிறகு தான் எனக்கு, அதுவும் எனக்கு தெரியாது, சர்ச்சில் வந்து அவரே கன்ஃபெஸ் பண்ணாரு. ஆக்சுவலாக வந்து நான் பண்ணுறதுமே வந்து என் ஒய்ஃப் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாட்டில். ஓகே ஓகே. ஸோ பாப்பா பிறந்தோன்னே அதுக்கப்புறம் வந்து எனக்குள்ளே வந்து ஒரு தாட் என்ன வருதுன்னு சொன்னால், ஆக்சுவலாக எங்களுடைய வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வருவார் யுவராஜ் சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மந்த்லி ப்ரேயர் வருவார். அப்போ அவர் சொன்னார், தம்பி நீ உங்களை வந்து ஒப்பு கொடுங்க ஆண்டருக்கு. அப்போ நான் சொன்னேன், நான் கிறிஸ்டியன் தானே, என்ன ஒப்பு கொடுக்குது இருக்குது புதுசா அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ முழுமையாக உங்கள் ஆண்டு அர்ப்பணிங்க, அப்போ உங்கள் வாழ்க்கையை ஆண்டு மாற்றுவார். நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன், ஞானசாரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இல்லை சின்ன வயசுல எனக்கு கொடுத்துட்டாங்க ஞானஸ்தானம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவர் சொன்னார், இல்லை ஞானஸ்தானன்றது ஒரு ஞானம் பெறும் ஸ்தானம், இப்போ உனக்கு தெரியும் எது தப்பு இது ரைட்டுன்ட்டு, இந்த சைடு நீ எடுக்கிற முடிவு தான் வந்து நீ முடிவெடுத்து பண்ணும்போது தான் அது ஞானஸ்தானம் அப்படின்னாரு. சரி அப்போ நான் சரிங்க பாஸ்டர் நான் எடுக்கிறேன் அப்படின்னு. அப்போ எனக்குள்ளே வந்து என்ன நான் சொன்னேன், பாஸ்டர் நான் இன்னும் வந்து அப்போ மாதிரி சொல்கிறேன், பாஸ்டர் அப்போ இன்னும் ஸ்மோக் பண்ணுறேன், இதை இதெல்லாம் என்கிட்ட பழக்கலாம் இருக்குது, அப்போ நான் தப்பாகிடுச்சுன்னா அப்போ தப்பாகிடுமே, நான் வந்ததுக்கப்புறம் ஞாசம் எடுத்து தப்பு பண்ணேன்னா ஆண்ட்ரு வந்து இன்னும் மேலே இதுவாகிடுவார் அப்படின்னு. இல்லை நீ இடு ஆண்ட்ரு நம்ம அழகாக உன்னை மாற்றுவார் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்னோடனே சரி ஓகே நம்பிக்கை வந்துச்சு, சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அந்த அதெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு நாள் நைட் வந்து 30th நான் வந்து ஞாசம் எடுக்கிறேன், ஜனவரி 30th 2007 இதான் என்னுடைய லாஸ்ட் கேட்டு நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே போட்டுட்டு நம்ம நாளைக்கு வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஞானசம் எடுக்கிறேன். ஸோ அடுத்த நாள் ஞானசம் எடுத்தோடனே தடி தடி நீங்கள் வச்சுட்டு உன் பாவத்தில் நீ அறிக்கை பண்ணு அப்படின்னாரு. ஸோ அப்போது பாவ சரி என்ன பாவம் தான் சொல்லுவோம், இல்லை உன் மனசு என்ன தொடர்ந்து நீ ஆண்டுட்டு சொல்லு அப்படின்னாரு. பார்த்தா ஒரு படம் மாதிரி ஓடிச்சு நான் பண்ணதெல்லாம் எனக்கு முன்னாடி. ஸோ போட அதாவது ஆண்டு இந்த பாவத்தை நான் பண்ணேன் நான் மணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கை பண்ணேன். அவர் பிதா குமாரன் பரிசுத்தா விநாமத்தினால அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் முக்கும் போது எனக்குள்ளே அந்த தண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு நியூ ஃபீலிங், ஏதோ ஒரு எனக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்துச்சு எனக்குள்ள. எல்லாத்தையும் இதை என்னமோ என் பாரத்தெல்லாம் யாரும் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்குள்ள. அப்போ அப்போ அன்றைக்கி தான் உணர்றேன், அப்போ இந்த ஆண்டர் வந்து ஏதோ உண்மையிலே தோற்றுற ஏதோ ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஞாசம் எடுத்துகிட்டே எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக நான் வந்து அப்படியே என்னுடைய டெய்லி போயிட்டு இருக்குது. புதிய சிருஷ்டின்னு வரும்போது எல்லா வாழ்க்கையும் அப்படி போயிடான், யாருமே வந்து ஆண்டவர் அவர் நம்முடைய நீதியா இருக்கிறார். சோ அதனாலதான் நமக்கு அந்த நீதி கிடைக்குது. ஓகே, ஒரு சின்ன இடைவெளிக்கான நேரம் வந்துருச்சு. சோ பாப்பா எங்க இருக்கு, என்ன படிச்சுட்டு இருக்கமா? 7th ஸ்டாண்டர்ட் படிச்சு என்னவா ஆகணும்னு ஆசை? இன்னும் டிசைட் பண்ணல, எந்த அம்பிஷனும் இது வரையும் இல்லை? இல்லை. ஓகே குட், ஆண்டவர் வழி நடத்துவார். ஷி இஸ் எ வெரி குட் வர்ஷிப்பர். ஓ ஓ ஓ, நல்ல வர்ஷிப்பர், நல்ல பாட்டு பாடுவியா? சரி அப்போ எங்களுக்காக நீ இந்த பிரேக் குள்ளர ஒரு ஃபியூ லைன்ஸ், ஒரு 4 லைன்ஸ் பாடு. உனக்கு பிடிச்ச அவனுடைய ஃபேவரட் சாங், இல்லைனா உன் தம்பி அதுக்கு உனக்கு முன்னாடி பாடிடுவார். பாடு ஏதாவது ஒரு பாட்டு. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலே. நான் உங்களை மறந்த போது இங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்து நீங்க விட்டு கொடுக்கலே. அழ மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்கம் மறக்கலே. உம்மை யாராவது பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தரே. உம்மை யாராவது பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தரே. குட் மார்க், அழகா பாடு, நல்ல வர்ஷிப் லீடரா வரணும். நல்லா படிச்சு ஆண்டவர் உனக்கு என்ன வழிகாட்டுறாரோ, என்ன லீட் பண்றாரோ அதை படிச்சு சந்தோஷமா ஆண்டவருடைய பணியையும் செய்யணும். ஓகே, ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். என்ன நேரில் இவ்வளவு நேரம் அருமையான சகோதரர் எபினேசர் உங்களுடைய அழகான மனைவி சிந்தியா பிள்ளைகளோட நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம், காத்திருங்கள். வாங்கினேர்லேயும் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ வந்து வாழ்க்கையில் திருமணம் ஆயிடுச்சு, ரொம்ப எதிர்பாராமல் 20 வயசில் திருமணம் ரெண்டு பேத்துக்கும்.
பிள்ளைகள், அழகான மூன்று பெண் பிள்ளைகள். நம்ம இந்த பிரேக்குக்கு முன்னாடி பெரிய பாப்பாவையும் குட்டி பையன் நாலாவது சின்ன பிள்ளையும் பார்த்தோம், ஆண் பிள்ளையும். இப்போ அதற்கு அடுத்து இரண்டாவது மூன்றாவது பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில் அந்த சின்ன வயசில் இதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டம். ஆனாலும் அதில் வந்து ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய கை இடைப்படும் போது அதுதான் நம்பி இருக்கிறபடியால் தள்ளாடுவதில்லைன்ற மாதிரி ஆண்டவர் தொட்டிருக்கிறார். ஸோ வந்து திரும்பவும் அந்த ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முடிவு. நிறைய பேர் அதை தான் சொல்லுவாங்க, நான் எல்லாமும் அதை சொன்ன ஆள் தான், சின்ன வயசில் கொடுத்துருக்காங்க கேத்தலிக் பின்னணியிலேருந்து. ஸோ ஆனால் அது ஒரு புதிய அனுபவம். நான் அடிக்கடி சொல்லுவேன் கொலேசியர் 3:9 பழைய மனுஷனையும் அந்த பழைய மனுஷனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான புதிய மனுஷனை தரித்து கொள்தல் தான் அந்த அனுபவம். ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஸோ ஞானஸ்தானத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் நாமளாக வந்து ஜஸ்ட் ஒரு 6 ஆண்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு பயில் படிக்கணும்னு ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ நான் அதிகம் நிறைய சினிமா சாங் தான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இல்லை, நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், கிறிஸ்டின் சாங்ஸ் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு சில பாட்டெலாம் வாங்கிட்டு நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு நாள் நான் வசனம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏசாயா 53:5 பார்க்குறேன், என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் அப்படின்ற வசனத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆண்டவர் எங்கள் வசனம் சொல்லுது, என் தழும்புகளால் நீங்கள் சுகம் ஆனீர்கள் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து வீசிங் இருக்குது, எனக்கு நீங்கள் சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன். அது அப்படின்னா இட் இஸ் நாட் ஒரு முழங்கால் போட்டு அப்படிலாம் இல்லை, நார்மலாக ஒரு ஜஸ்ட் எனக்குள்ளே ஒரு சாதாரணமாக பேக்கிறேன். ஆண்டு அப்போ நீங்கள் எனக்கு சுகம் கொடுக்க உங்களால் முடியும், எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிஸ்டர், எனக்கு அக்டோபர் நவம்பர்லாம் வந்துச்சுன்னா அப்படி இருக்கும் உள்ள, அதனால் நார்மலாக இருக்க முடியாது. அதுவும் பண்ணிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அக்டோபர் மாதம் வந்து நார்மலாக வந்து அக்டோபர் வருது. ஸோ அக்டோபரில் பார்த்தீங்கன்னா சரி நான் யோசிக்கிறேன் இந்த வீசிங் வரப்போகுது அப்படின்னு பயந்து இருக்கிறேன். ஸோ அக்டோபரில் வீசிங் சுத்தமாக வரவே இல்லை. எனக்குள்ள ஒரு என்ன என்னடா ஒரு வந்து என்னென்னு தெரியலையே அப்படி யோசிச்சிருக்கேன். சரி நவம்பர் மாதம் வரும், ஒரு இன்னும் கோல்ட் ஆகலை பிளக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நவம்பரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வருஷம் பயங்கர சில்லுனா ஆகுது, பார்த்தா அந்த வீசிங்கான அறிகுறியே இல்லை. டிசம்பர் வந்துச்சு, டிசம்பரில் இன்னும் கோல்ட் ஆகுது, பயங்கர கோல்டு கோல்டாக ஆகிட்டு இருக்கு சென்னை கிளைமேட் மாதிரி. நான் பண்ணியில் வெளியெலாம் போயிட்டு வரேன், பார்த்தா அந்த வீசிங்கோட சிம்டம் சுத்தமாக இல்லை. ஸோ அப்போ நான் எனக்குள்ள ஒரு யோசனை, சரி டெஸ்ட் பண்ணுவோம், உண்மையிலே உங்களுக்கு சரியாயிடுச்சா இல்லை? எக்ஸாக்ட்லி என்ன பண்ணுறேன், அன்னைக்கு போயிட்டு ஒரு 2-3 ஐஸ்கிரீம் வாங்கினேன். வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், சரி இப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு இன்னொரு பாக்கெட்டில் வச்சுட்டேன். சாப்பிட்டேன், ஒன்றுமே ஆகலை. சரி ரெண்டாவது ஒன்று சாப்பிட்டேன்னு சாப்பிட்டேன், 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஒன்றுமே ஆகலை. எனக்கு அந்த வீசிங்கோட சிம்டம்ஸே இல்லை. சரி நம்மளுக்கு ஏதோ இப்போ ஏதோ சரியாயிடுச்சு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், தூங்கிட்டேன். ஸோ அடுத்த நாள் காலையில் பொதுவாக பயில் படிக்கும்போது படிக்கிறேன். ஸோ அன்றைக்கி நான் பார்த்தா யோவான் வசனம் எனக்கு ஆண்டவர் காட்டுறாரு, குமார் உன்னை விடுதலையாகினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள். ஸோ அந்த 34 வசனம் பார்க்கும் போது அப்போ தான் எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் பரிபூர்ண சுகமாகிட்டாரு அப்படின்ற நிச்சயம் வந்து அப்போ தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அப்போ நான் ஃபீல் பண்ணேன், ஓகே அப்போ நம்ம சேவிக்கிற இந்த ஆண்டவர் வந்து சோங்களுக்கு வல்லமே உள்ளவர் அப்படின்ற விசுவாசிச்சு. ஸோ இன்னும் ஆண்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு நான் டீப்பாக வந்து ஆண்டு இறங்கி வரும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன ஆவிக்குற சபைகள் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வைஃபம் தேடி பார்த்துருந்தோம். சிந்தியாக்கிட்ட பேசுவோம், நான் ரொம்ப நேரமாக பேசலை. ஸோ இந்த கணவருக்கு வீசிங் இருந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆ தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவர் கஷ்டப்படுறது? பார்த்துருக்கேன். ஓகே, எல்லாவற்றுக்கு மேலே உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு கேள்விமா, 20 திருமணம், தொடர்ந்து பிள்ளைகள், இதை எப்படி சமாளிச்சிங்க? ரொம்ப கஷ்டம். அந்த ஏஜில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவர் ஆக்சுவலி என்ஜாயிங் த லைஃப், ஆனால் நான் அப்படி கிடையாது. ஐ என்டர்ட் இன் டு அ பிக் ஃபேமிலி, சொல்ல போனால் பிக் ஃபேமிலி. இட் வாஸ் ப்ரிட்டி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு இது பண்ணுறதுக்கு, ஏன்னா அப்போவே பிள்ளைங்க, அந்த வருஷமே பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அப்பா மாமனார், அப்புறம் சிஸ்டர்-இன்-லா. ஸோ அது ஓகே, அப்படி போச்சு. நல்லபடியாக எது எப்படி சமாளிச்சிங்க அதை தான் நான் கேட்குறேன். என்ன ஸ்ட்ரென்த்? கஷ்டம், கஷ்டம்தான். பட் சின்ன சின்ன சண்டைகள் வரும், போகும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். சத்தியம் தெரியும், ஆனால் ஆழ ரகசியம் தெரியாது பைபிளோட. ஸோ அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் போடுவோம். எப்போ ஆண்டரை பற்றி முழுமையாக தெரிய வந்ததும் அதுக்கப்புறம் லைஃப் காட் செட்டில்டு, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி. பொறுமையாக ஆண்டரோட வார்த்தை தான் புரிதல். ஏன்னா ரொம்ப சின்ன வயசு, பிள்ளைகள் வளர்ப்பு சின்னதில்லை. 3 பொம்பளை பிள்ளைங்க, அது கீழே ஒரு பையன் வரிசையாக, அது சின்ன விஷயம் இல்லை. அந்த வயசில் ஹேண்டில் பண்ணுற இதுவும் இல்லை. அஃப்கோர்ஸ் அம்மாவுடைய இதுவும் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது. சின்ன வயசில் பெற்றோரில் ஒருவரை இழப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இவருக்கு அம்மா அப்பா
ரெண்டு பேரும் ஒன்றுதான். என்ன ஆச்சு அப்பாவுக்கு? அப்பா ஆட்டோவில் போயிட்டு இருக்கும் போது டேங்கர் லாரி வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓ, ஒன்றும் செய்ய முடியல. அது ஒரு ஷாக் இல்லை, ஆக்சிடென்ட் ஆயிட்டுலாம் வந்து ஒரு திடீர்னு வர்றது. எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அம்மா? மம்மி வந்து ஷி வாஸ் ஒர்க்கிங், எக்ஸர்விஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் எல்லாமே ஃபுல்லாக என்னை வந்து இது பண்ணாங்க. நீங்கள் ஒரே பொண்ணு? ஒரே பொண்ணு, ஒரே டாட்டர். ஸோ பாட்டி கிட்ட தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எந்த வயசில் அப்போ தவறணும்? I'm not sure. When I was studying in 10th standard. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அம்மா தான் ஃபுல்லாக லீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 19 இயர்ஸ் ஆகும்போது அம்மா வந்து ப்ரேயர் பண்ணாங்க, இந்த மாதிரி யாராவது யார் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துனோம். மை ஹோப்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். நான் வந்து ஃபாரின் போனோம், இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓ, உங்களுக்கு வேற ஆம்பிஷன்? ஆமாம். ஓகே. ஐ வாண்டட் டு ஒர்க், அந்த மாதிரி இருந்தது. ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டடிங் காலேஜ் இல்லையா. அப்போ இவங்க வந்து கேட்டிருந்தாங்க. கேட்கும் போது ஸோ மறக்க முடியல, ஏன்னா வி நாட் ஓன்லி சர்ச் மெம்பர், வி வேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புரிதல் இருந்தது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதை டினை பண்ண முடியல. கேட்ட உடனே சரி ஓகே, தெரிஞ்சவங்க பக்கத்துலேயே இருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா போச்சு. எங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய சண்டைகள் வராது, சின்ன சின்ன சண்டைகளும். அது குடும்பத்திலும் எல்லா தம்பதியருக்குள்ளும். ஆமாம், உண்டு. அதை தவிர்க்க முடியாது, அது பெரிய பிரச்சனையே ஆகாத வரையும் ஒன்று. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டாட்டர் பிறந்தா, அப்புறம் செகண்ட் டாட்டர் பிறந்த பிறகு தான் ரட்சிக்கப்பட்டோம். எனக்கும் வந்து நான் சர்ச்சுக்கு போவேன், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் கலந்துப்பேன், பட் ஆழ ரகசியங்கள் தெரியாது. ஆஸ் அ கிறிஸ்டியன் ஓகே, ப்ரேயர்னா ப்ரேயர் பண்ணணும், பைபிள் ரீட் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் இவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் இன்னும் நாங்கள் வந்து ஆண்டுக்குள்ள வளர ஆரம்பிச்சு. உங்ககிட்ட வந்து சொன்னோன்னே நீங்கள் அதுக்கு ஒன்றும் ரியாக்ட் பண்ணல, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு போய் சொன்னீங்களா சிந்தியா கிட்ட? இல்லை, நான் அவர் கூட போனேன். நான் ரெண்டு பேரும் ஒன்றா தான் எடுத்தீங்களா? ஒன்றா எடுத்தேன், அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு அவங்க எடுத்தாங்க. ஒரே வாரம் எனக்குள்ள சில மாற்றம்லாம் பார்த்தாங்க. நான் எனக்கு வந்து என்னன்னா பாரம்பரியத்திலேருந்து வந்ததுனால கிறிஸ்டியன்ஸ் எதுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும், வை ஷுட் வி டூ தட் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பித்தேன். ஸோ திஸ் இஸ் வி ஹாவ் டு டூ திஸ் அப்படின்னு ஒரே வாரத்தில். ஸோ ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு புரிதல் வந்தப்போ வந்த மாற்றங்கள் என்ன? நிறைய விட்டு கொடுத்து போகணும், ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும். ஸோ வி வாண்டட் டு லிவ் அ ஹோலி லைஃப். அதுக்கப்புறம் நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகணும்னு சொல்லி முடிவெடுத்தோம். ஸோ ஆண்டர் அப்படியே லீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தேர்ட் டாட்டர், ஸோ தேர்டு கன்சீவ் ஆகும் போது பாய் வேணும்னு சொல்லி ரொம்ப ஆண்டர்கிட்ட நெருங்கி ப்ரேயர் பண்ணோம். பட் தேர்டு பிறக்கும் போது பொண்ணா பிறந்தது. ஸோ வி ஜஸ்ட் தேங்க் காட், ஓகே இது கத்தரோட சித்தம், ஸோ நோ ப்ராப்ளம். அப்படி வி டென்ட் ஹேட் த ஐடியா டு மறுபடியும் பாய் பிறக்கும்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு அந்த ஐடியாவே கிடையாது. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் திடீர் அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு என்னோட லெக்ல வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, லெஃப்ட் லெக்ல ஆங்கிள்ல வந்து மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சம்ப்ல உள்ள போயிட்டேன். அது ஆண்டரோட சுத்த கிருபை. அது ஜஸ்ட் மிஸ் என்னோட முகம் வந்து இதுவாயிருக்கும், கட்டாயிருக்கும், இல்லைன்னா முதுகுல வந்து இதுவாயிருக்கும். ஆனா ஆண்டர் எதுவுமே எனக்கு செய்யாம என்னை காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நியர்லி ஒரு 6 மந்த்ஸ் பெட்ல தான் இருந்தேன் நான். டாக்டர் சொன்னாரு ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹி ஜஸ்ட் சேஞ்ச் ஹிஸ் மைண்ட், இல்லை ஆப்ரேஷன் வேண்டாம், நம்ம வெறும் இதுலயே மாவு கட்டிலேயே குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி. பெரிய கஷ்டம், மேல என்ன எப்படி சமாளிச்சீங்க இந்த காலத்துல? ரொம்ப கஷ்டம். என்னோட ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லா எனக்கு வந்து வசனத்தை சொல்லிட்டே, நான் வந்து அவ்வளோ வசனத்துல இது கிடையாது, ஆனா இவரு வந்து வசனத்தை சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு நாளும் ஹோப் கொடுத்துட்டு இருந்தாரு, இல்ல உன் ஆண்டு நடக்க வைப்பாரு, சரியாயிடும், என்னங்க அவ்வளவுதான் நான் வாழ்க்கை, எனக்கு அவ்வளவுதான் நான் நடக்க முடியாம போயிடுமோன்னு பயம் நிறைய வந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல அது நான் நடக்க மாட்டேன், அவ்வளவுதானா, ஏன் இப்படி சொல்ற, உனக்கு ஃப்ராக்சர் தான் இருக்கு, ஒன்னாகாது, இல்ல நான் வந்து பாடி வெயிட்டா இருக்கிறேன், என்னால வந்து திரும்பி நிக்க முடியாது. எனக்கு வந்து அவங்களுக்கு என்ன ரொம்ப கவலைன்னா அவங்களுக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாள் ட்ரீம். அதே மாதிரி ஆண்டர் வாக்கு பண்ணாரு, ஒரு நாள் ப்ராஃபிட்டிக்கா வந்து ஆண்டர் பேசினாரு, ஒரு மகனை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு ஆல்ரெடி. ஸோ அப்போ அதுக்கு மேலே வந்து நல்லா பிரெக்னெண்ட் ஆக முடியாது, குழந்தை பேர் பண்ண முடியாது அப்படின்னா நிறைய அவங்களுக்குள்ள பயம்.
இல்லை ஆண் நம்மளை பலப்படுத்துவார் பலப்படுத்துவார். ஸோ வசனங்கள் ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டே இருந்தோம். ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு டெஸ்ட்டையும் ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் டெஸ்ட் பண்ணியே மாற்றிருக்காரு. அது உண்மை. டாக்டரே வந்து சொன்னார், இது வந்து மிராக்கல், உங்களுக்கு நடந்தது மிராக்கல், ஹீலிங் நடந்தது மிராக்கல் அப்படின்னு சொன்னாரு. எவ்வளோ நாளைக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிங்க? முழுசாக ஹீல் ஆனது வந்து 1 இயர் ஆச்சு. 1 இயர் ஆகிடுச்சு. ஆமாம், அது வரைக்கும் வாக்கரில் வச்சுட்டு தான் நான் நடப்பேன். ரொம்ப அசிங்கமாக இருக்கும் வாக்கரில் நடக்கிறோமே சொல்லிட்டு. ஆனாலும் ஆண்டு மேலே எனக்கு அந்த ஹோப் போல, இல்லை ஆண்டு குணப்படுத்துவார், திரும்ப ஃபேமிலிக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்பிக்கையாக. இது ஒரு கஷ்டமான சூழல் எனக்கு புரியுது. பிள்ளைங்க வேற, 3 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, குடும்பத்தை பார்க்கணும், சமைக்கணும், எதுவுமே செய்ய முடியாமல் நமக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும். ஆனால் ஆண்டவர் அதான், மல்டிபிள் ஃப்ராக்சர்ன்றது பெரிய விஷயம், ஆனால் ஆண்டவர் சுகம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். என்ன நேர்களை, நாம் வந்து பிரதர் எபினேசருடைய அழகான மனைவி சிந்தியா கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய சேவையோடு இணைந்து தொழிலையும் வெற்றிகரமாக செஞ்சுட்டு 4 பிள்ளைகள் இந்த காலத்தில் வந்து எல்லாம் 1-2 வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 3 அழகான பெண் குழந்தைகள், அழகான ஆம்பளை பிள்ளை, குட்டி பையன், எல்லாத்தையும் வளர்த்துட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆண்டவரோடு வாழ்ந்துட்டுருக்கிற அந்த தம்பதிக்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். காத்திருங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. வாங்க நேர்களே நம்ம பேசலாம். சுசிந்தியா, 3 பொம்பளை பிள்ளைங்க, கால் உடைந்து அது பெரிய ஆபத்தில் போயிருக்கணும், ஆனால் கால் உடைந்ததும் பெரிய கஷ்டம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், கை ஃப்ராக்சரான பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவேன், ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிடலாம்ப்பா, ஆனால் காலுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய இதையே தேவைகளை நம்ம சந்திக்க முடியாம வலி இருந்ததாம்மா, ரொம்ப பயங்கர வலி. மேலே 3 பிள்ளைங்க, இது ரொம்ப கஷ்டம். திரும்ப நடப்போமா மாட்டோமான்ற ஒரு பயம் வேற, இல்லைன்னா பெரிய சர்ஜரியாக போகும், நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு அது இதுன்ட்டு அது பெரிய. ஆனால் கணவருடைய துணை இருந்தது. கர்த்தருடைய கிருபை தான் முழுக்க முழுக்க. எனக்கு ஒவ்வொரு நாள் ஆண்டு பலப்படுத்துவார், எனக்குள்ள அந்த உற்சாகத்தை கொடுப்பார், இல்லை நீ சொல்லு சொல்லுன்னு. ஸோ பெரிய கிருபை. அதுக்கப்புறம் பெரிய சாட்சியன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்களுமே கர்த்தர் வந்து எங்களுக்கு சுகபசமாக கொடுத்தார். அப்பா, அதுதான் இருக்குது, அதுவும் பெரிய விஷயம். ஸோ இந்த கால் முழுமையாக உங்களால் எப்பமா நடக்க முடிஞ்சது? 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ பிள்ளைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, அம்மா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆண்டவர் ஹீலிங் கொடுத்தாரு. ஸோ இந்த காலெல்லாம் உடைஞ்சு சரியான அதுக்கப்புறம் தான் 4வது பையன். ஆமாம், அது ஏதோ ஆண்டவர் உறுதி கொடுத்தாரா பையன் தான் அப்படின்னு கேட்டிங்களா? நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா, எல்லாம் சொன்னாங்க டெஸ்ட் பண்ணி பாரு, இப்போ ஆக்சுவலி டெஸ்ட்டில் வைக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணி பாரு, 3 மந்த்ஸ்லேயே பார்க்கலாம். நாங்கள் சொன்னோம், இல்லை இல்லை, ஆண்டு எப்பவுமே சோதிக்க கூடாது, என்ன கருத்தர் கொடுத்தாலும், ஏன்னா வசனம் சொல்கிறது கருத்தர் அண்மையானதை கொடுப்பார். ஸோ எங்கள் உள்ள என்ன உள்ளத்தில் இருக்க என்ன ஆசைன்னு ஆண்டுக்கு தெரியும். ஸோ ஆண்டு என்ன கொடுப்பார் எனக்கு தெரியும், கொடுப்பார் நாங்கள் விசுவாசிட்டு இருந்தோம். ஸோ எல்லா ஆக்சுவலாக இவங்க குழந்த பிறந்தானே, எங்கள் அத்தை தான் வந்து ஓடிந்தாங்க, ஈ பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. ஸோ ஆண்டர் வந்து கிருபை எங்களுக்கு கொடுத்தாரு. அது ஒரு சந்தோஷமான உணர்வு இல்லை, 3 பொம்பளை பிள்ளைங்க, அப்புறம் ஒரு ஆசை தான் ஒரு பையன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ப்ரெக்னன்சி சமயத்துலலாம் அந்த கால்னால எந்த பிரச்சனையும் வரல? எதுவுமே வரல, எதுவுமே வரல. ஆக்சுவலி நான் டாக்டர் கிட்ட கேட்டிருந்தேன், டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க, லேபர் வார்டில் கேட்டுட்டு இருந்தேன். பட் டாக்டர் வாஸ் லைக், நோ, ஆப்ரேஷன் பண்ண முடியாது, நார்மல் தான் ஆகணும், பாப்பா வெயிட் அதிகமாயிடுச்சு, ஸோ நார்மல் டெலிவரியும் கஷ்டம். ஸோ அதுவும் ஆண்டருக்கு கிருபையில் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. ரொம்ப டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே, ஆனாலும் சுகப்பிரசவம், ஆசைப்பட்ட மாதிரி பையன். ஸோ வாழ்க்கை ஒரு இதில் போயிட்டுருக்கு. இதில் வந்து உங்கள் தொழிலில் என்ன பிரச்சனை வந்தது? தொழில் சிஸ்டர் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2010 வந்து என்னுடைய ஃபர்னிச்சர் ஷோரூம் ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய ஓன் பிஸ்னஸ், அதாவது ஆண்டர்கள் 2009 வாக்கு பண்ணார், நான் உன்னை சொந்த கால் நீக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணார். ஸோ 2010 செப்டம்பரில் வந்து நான் ஃபர்னிச்சர் பிஸ்னஸில் வந்து என்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் அப்போ கொண்டாந்து இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்ஸ் கொண்டு வந்தேன். ஸோ சைனா போய் நான் வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ரொம்ப மகிமையாக போச்சு. ஸோ என்னுடைய ஷோரூமை பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் சிதம்பரம் வந்து திறந்தார் ஷோரூம் ஓப்பனிங்க்கு. ஸோ நல்லா க்ளோரியஸாக 2-3 வருஷம் நல்லா போயினே இருந்துச்சு. 2013 டைமில் வந்து ஒரு நோட்டீஸ் எனக்கு வருது. எங்கள் சர்ச்சில் வந்து ஆக்சுவலாக ஒரு பிலீவர் இருக்கார், அவர் வந்து சிஎம்ஆரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மெட்ரோ ரயிலேருந்து. ஸோ அவர் வந்து ஒரு நோட்டீஸ் என்கிட்ட வந்து கொடுத்தாரு, பிரதர் ஒரு பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். என்ன எனக்கு புரியல, இருந்தாங்கன்னு கொடுத்தாரு. நோட்டீஸ் என்ன போட்டிருந்தாங்கன்னா, வடபழனியில் வரப்போகிற மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் வந்து என்னுடைய பில்டிங் இருக்கிற அந்த ஷோரூம் இருக்கிற இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸில் பார்த்தோன்னே கண்ணெலாம் கலங்கிட்டேன். அப்போது எனக்குள்ள ரொம்ப சோறு வந்துடுச்சு, ரொம்ப சொந்த இடம். ஆமாம், எங்கள் ஓன் பில்டிங். ஓகே. ஸோ ரொம்ப வந்து உடஞ்சி போயிட்டு சொன்னேன், ஆண்டவரே
கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும், அதனோட கூட வேதனையை கூட்டார்னு எழுதியிருக்குது. அப்போ நீங்கள் வந்து இப்படி இப்படி ஆயிடுச்சு என் சூழ்நிலைன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ரொம்ப சோர்வாய் வடைஞ்சு போயிட்டேன். ஸோ அந்த கமிங் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக, அதாவது ஒரு கெஸ்டாக வராரு, ஃபாதர் பர்க்மன்ஸ் வராங்க. ஸோ அவர் வந்து வர்ஷிப் அப்போ தான் வந்து இந்த பாட்டு பாடியிருந்தார், அபிஷேகம் என் தலைமையிலே ஆவியால் எனக்குள்ளே அப்படின்ற ஒரு பாட்டு பாடிட்டு வர்ஷிப் அப்போ தான் வந்து அந்த பாடல் பிறக்குது. ஸோ பாடிட்டே இருக்காரு, பாட்டு ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியோட பிரசன்னம் பயங்கரமாக ஆலயத்தில் இறங்கி வருது. ஸோ அப்போது வந்து அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்க யாரோ ஒருத்தவங்க இடத்துல பிசாசு கை வைக்க பார்க்குறான், கர்த்தர் உனக்கு சொல்கிறாரு உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே என் உள்ளத்தில் ஒரு இனம் புரியா சந்தோஷம். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு தெரியல யார் இடம் அங்கே பிரச்சனை, எனக்கு தெரியல உங்க இடத்துல யாரோ இடத்துல வந்து பிசாசு கை வைக்க பார்க்குறான், கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவாருன்ற அவ்வளோ தெளிவாக எனக்கு ஆண்டவர் பேசினார், பேசணும்னு நினச்சேன். சரி ஆண்டவரே நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துப்பீங்க அப்படின்ற ஒரு பயங்கர தைரியம் வந்துச்சு எனக்கு. ஸோ பழைய பேர் நான் கடைக்கு போயிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதே யார் நோட்டீஸ் கொடுத்தாரோ அவரே திரும்பி வர்றாரு, வந்துட்டு பிரதர் உங்களுக்கு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னாரு. ஏடா போன வாரம் பேட் நியூஸ்ன்ற மனுஷன், இந்த வாரம் குட் நியூஸ்ன்ற ஒன்றும் புரியல என்ன அப்படின்னு, மெட்ரோ ஸ்டேஷன் உங்கள் கடைக்கிட்ட வரல அப்படின்னு, அப்போ எங்கே போகுது அப்படின்னு, உங்கள் கடை தாண்டி இந்த கார்னரில் கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து ஒரு மால் வருது, ஃபோரம் மால் ஒரு மால் வருது. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மக்கள் வரக்கூடிய ஒரு ஹப்போட கனெக்ட் பண்ணணும் தான் மெட்ரோ ரயிலுடைய அவங்களுடைய திட்டம். ஸோ அதனால் இங்கேருந்து மூவ் பண்ணி அங்கே போயிடுறாங்க அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னா எனக்கு பயங்கர சந்தோஷம். அதாவது நான் அன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் எதையும் செய்வார். ஆண்டோடைய ஏன்னா அன்னைக்கு நான் வந்து கண்ணீர் மூசு ஆண்டோட கேட்ட ஒரே வார்த்தை, ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும், அதோட வேதனையை கூட்ட மாட்டீங்கன்னு அவருடைய ப்ராமிஸை கிளைம் பண்ணி கேட்கும் போது ஆண்டு உண்மையிலாக இருந்தார். ஒரு பெரிய அற்புதம் தான் இல்லையா? இல்லைன்னா பெரிய நஷ்டமா இல்லாட்டி அது, ஏன்னா அந்த பில்டிங் எங்களுக்கு போயிடும். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து என்னுடைய பில்டிங், எங்களுக்கு அப்பா எனக்கு கொடுத்த பில்டிங். ஸோ அந்த பில்டிங்கும் போய் எனக்கு வியாபாரமும் போயிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை போயிருக்கோம். பட் காட் ஸ்டூட் ஃபார் அஸ் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்ற வார்த்தை நான் பைபிளில் படிச்சிருக்கிறேன். கொடுப்பார் எல்லாமே அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஸோ இது ஒரு பெரிய அற்புதம். ஸோ இப்போ தொழில் நல்லா போயிட்டுருக்கா? உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. வேறு இது என்ன உங்களுடைய சமுதாய பணி என்ன? நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிஸ்டர், இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பெருநாள் கூடினாங்க உங்களுக்கு தெரியும், ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட்டிட்டு வந்து அந்த ஒரு ஜல்லிக்கட்டு போகிறதாங்க கூடினாங்க. ஸோ அப்போ வந்து என்ன எதுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் கூடுறாங்கன்னு சொல்லி பொதுவாக நான் பார்க்க தான் அந்த கூட்டத்துக்கு போனேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராபசி வந்துருக்கு. 2015 வந்து நான் எருசலேம் போயிருந்தேன், இஸ்ரேல் போயிருந்தேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து செப்டம்பரில் வந்து நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. ஸோ டாமஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஜெருசலேமில் ஆல் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸில் ஒரு ப்ரேயர் வச்சிருக்காரு, ப்ரேயர் டவர். ஓகே. ஸோ 24/7 ப்ரேயர் டவர் நடத்துவாங்க, அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்து நான் போயிருந்தேன். ஓகே. ஸோ இப்போது என்னோட ஆண்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தேன், ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா சிண்டி ஜேக்கப்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ப்ராஃபிட். ஸோ அவங்க ப்ராஃபிட்ஸ் அவங்க வந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. ஸோ அவங்க மீட்டிங் அவங்க பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராங்க, ஒரே கூட்டம். அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு பார்த்தா, குண்டா அதை பார்த்தாரு, கேன் யூ ஜஸ்ட் பிரிங் மை வைஃப் அவுட் அப்படி ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டாரு. ஸோ உடனே கூட்டத்தை பாடி கார்டு மாதிரி அவங்களோட போயிட்டு ஸோ அவங்கள கூட்டி வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே நான் அவங்ககிட்ட கேட்குறேன், சிஸ்டர் கேன் யூ ப்ரே ஃபார் அஸ் அப்படின்னு கேட்டேன். பார்த்தாங்க, ஓகே ஐ வில் ப்ரே, ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரெக்கார்ட் யோ ஆன் யோர் ஃபோன் ரெக்கார்ட் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன முதல் வார்த்தை, த லார்ட் சேஸ் லுக் டு த பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. த லார்ட் இஸ் கோயிங் டு பிரிங் மெனி யங்ஸ்டர்ஸ் இன் டு த பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதல ஆண்டு கொடுப்பாரு, நார்த் இந்தியா இஸ் கோயிங் டு சி அ பிக் ரிவைவல் அண்ட் அ ஃபயர் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியாவிலையும் காட் இஸ் கோயிங் டு ரைஸ் த சர்ச்சஸ் அண்ட் தே வில் they will rock for Christ அப்படின்னு சொல்லி ப்ராஃபஸ் சொன்னாங்க. ஸோ 2015 அவங்க சொல்கிறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் என்ன சொல்கிறாங்க, ஏன் நம்மக்கிட்ட ஆண்டவர் பார்லிமெண்ட்டை பற்றி பேசணும், நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இல்லை அவங்க ஒரு ப்ராஃபட்டஸ் பேசும்போது உங்களுக்கான தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கலாம், தனிப்பட்ட வகையில் வாழ்க்கையை சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி அவங்க சொல்லிட்டு வந்துடுறாங்கன்னா 2017 பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டில் நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த யங்ஸ்டர்ஸோட பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு இங்கே போய் என்ன பண்ண போகிறோம்னு போய் நிற்கிறேன், பார்த்தா போலீஸால் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் யாரையும் கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் சும்மா போயிட்டு என்ன பிரச்சனை ஏதுன்னு பேசும்போது, அவங்க பொதுவாக வந்து நம்ம நிறைய வந்து நம்மளுக்கு வந்து பாலில் நிறைய விஷம் கொடுக்குற பாலே விஷமாக கொடுக்குறாங்க, நம்மளுடைய நாட்டு மாட்டில் நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம் நிறைய பேசுகிறாங்க. ஸோ
நான் சொன்னேன் அது நம்ம ஏன் இப்படி வந்து, ஏன்னா அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம போய் ரோடை மறிக்கணும் அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ சொன்னேன் வன்முறையை போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நான் உடனே சொன்னேன் எந்த ஒரு போராட்டமே வந்து அகிம்சையெல்லாம் வெற்றி பெற்றிருக்குது. அப்போ நான் சொல்கிறேன் காந்தி வந்து அகிம்சையில் தான் வந்து நாட்டு சுதந்திரம் வாங்கினாரு, போராட்டம் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, அதை வந்து நியாயமான போராட்டமாக அகிம்சை வழியில் போராட்டம் அது வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பேசும்போது அவங்களும் அக்செப்ட் பண்ணி அப்படியே அமைதியானாங்க. இதை பார்த்தோன்னா போலீஸ்க்கு பயங்கர வந்து ஒரு மரியாதை வந்துச்சு மேலே. அவர் சொல்கிறாங்க என்ன தம்பி நீ சொன்ன நல்லா கேட்குறாங்க அப்படின்னு. அப்போது அவங்களோட கூட வந்து ஸோ கைட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அது யங்ஸ்டர்ஸ் மேலே வந்து ஒரு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வருது, இளைஞர்களால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு இது. ஸோ அப்போது வந்து அந்த யங்ஸ்டரோட கூட இருந்தேன். லாஸ்ட்டில் வந்து வி கேம் அவுட். ஸோ அப்போது வந்து என்னென்னா இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் பேசினேன், நம்ம ஏன் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டமாக மாறக்கூடாது அப்படின்ற ஒரு பேசும்போது அண்ணே ஆமாண்ணே பண்ணலாமே பண்ண முடியும் போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட கேதர் பண்ணிவிட்டு ஸோ வி ஸ்டார்டட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆன் அவர் ஓன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய மிராக்கல் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு 100 members ஒரு 100 பேர் இளைஞர்கள் கூடி கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி டிக்ளேர் பண்ண அறிவிக்கிறோம். வந்தது பார்த்து 2-3 சேனல் தான் வந்தாங்க. ஆனால் அந்த அந்த நியூஸை வேர்ல்டு வைட் போக வந்து ஆண்டு செஞ்சார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தி பேப்பரில் ஹெட்லைன்ஸ் எல்லாம் புதிய தலைமுறை டிவியில் எல்லாம் டிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டாக் தட் யங்ஸ்டர்ஸ் ஹவ் கம் இன் டு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் எபினேசர் கூகுள் சர்ச் பண்ண வச்சுட்டார் இவ்வளோ பேரை. அப்படி ஆண்டு வந்து பொலிட்டிக்கலாக மூவ் பண்ணி உயர்த்தினார். நிறைய தலைவர்களோட வந்து இணைய அதே மாதிரி விவசாயிகளுக்காக நிறைய போராட்டம் நாங்கள் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வர வேண்டிய ஒரு 2 கோடி ரூபா காசு வந்து வாங்கி கொடுக்க வந்து ஆண்டு கிருபை கொடுத்தாரு. இளைஞர்களால் அதாவது நல்ல சிந்தனை உள்ள முரட்டுத்தனம் இல்லாத வன்முறையில் நம்பிக்கை இல்லாத இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நம்புறீங்க நீங்க? ஆமா. எந்த அளவுக்கு இது இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு? யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நினைக்கிறது அது ஒரு மாற்றம் வரும், ஒரு விழிப்புணர்வு இருக்கு எல்லாருக்குமே இருக்கு. அது ஒரு டைம்ல வந்து சாதாரணமா கிரிக்கெட்டை பத்தியும் படத்தை பத்தி பேசியிருந்த இளைஞர்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தி டாக் அபவுட் பொலிட்டிக்கல் மொமெண்டம் என்ன நடக்குது யார் என்ன சொல்றாங்கன்னு மக்கள் இளைஞர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமுதாய பிரச்சனையையும் அவங்க பேசுறாங்க. இப்போ வந்து நமக்கு இருக்கிற போராட்டம் என்னென்னா கிறிஸ்தவ பின்னணி நம்ம கையில் இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸ் அதையும் நம்ம வைத்து கொண்டு இந்த சமுதாய பணியையும் செய்ய முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் சி எனக்கு வந்து ஆண்டு என்ன கற்றுக் கொடுக்காரு, அன்பை கற்றுக் கொடுக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலில் வந்து சண்டையும் பிரச்சனையும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பேசுகிறதா இருக்குது. பட் நம்ம ஆண்டவர் வந்து அன்பை போதிக்கிறார். ஸோ அன்பை போதிக்கும் போது நம்ம அந்த அன்பை வச்சு அரசியல் பேசும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்களில் வந்து விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டமாக பண்ணக்கூடிய விஷயங்களை அன்பில் அணுகும் போது நடந்துச்சு எங்களுடைய இதில். இப்போ டெல்லியில் போராடின விவசாயிகள் போராடினாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து எல்லாருமே சண்டை போட மினிஸ்டர் பார்க்க விடலன்னு பேசியிருந்தாங்க. அப்போ சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து போய் டைரெக்டாக பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஸோ இப்போ நான் போய் அவங்ககிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ஏன் அவங்களுக்கு சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறேன். அந்த அன்பான சொன்ன அப்ரோச் வந்து அவங்களுக்கு பிடிச்சி டைரெக்டாக சென்ட்ரல் மினிஸ்டர் கூட போய் உட்கார வச்சாங்க. ஓகே. ஸோ கன்வே பண்ண முடிஞ்சது அந்த பிரச்சனை பண்ண முடிஞ்சது. ஓகே. ஸோ என்ன திட்டங்கள் இனிமேல் எதிர்கால திட்டங்கள் என்ன? இளைஞர்கள் மூலமா அரசியல் மாற்றம் வரணும் அப்படின்றது வந்து என் மனசு ரொம்ப ஆழமா இருக்குது. கண்டிப்பா ஆண்டு கொண்டு வர, ஏன்னா காட் ஆல்வேஸ் எனக்கு ஆண்டு ஏன் அங்கே அதை பேசினா எனக்கு தெரியல. பட் ஆனால் இளைஞர்கள் மூலமா அந்த மாற்றத்தை கொண்டு வர போராடுறது வந்து ஐ எம் 100% ஷுவர் அண்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் த மொமெண்ட் வாட் காட் இஸ் கோயிங் டு டு. கிசிந்தியா கணவர் இப்படி வந்து கொஞ்சம் அது வந்து ஹார்ட்கோர் பாலிடிக்ஸ் நான் சொல்ல மாட்டேன், அதை கையில் எடுத்துக்கொண்டு நல்லது செய்யணும்னு அவர் நினைக்கிறார் சமுதாயத்திற்கு. அதற்கு வந்து ஒரு இது வேணும் இல்லையா நமக்கு, அதற்காக போறாரு. உங்களுக்கு அதில் எதுவும் பிரச்சனை இல்லையா? பாலிடிக்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கத்தரோட சித்தம் என்னவோ அது நடக்கட்டும், அது அவருடைய இஷ்டம். எனக்கு வந்து ஆண்டு வந்து தரிசனம் கொடுத்தாரு லிட்டில் ட்ரம்பட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது விஷன் மாதிரி வருது, குட்டி குட்டி ஏக்காலம் பார்த்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் லிட்டில் ட்ராப்லெட் ஸ்கூல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹர்ட் அ வாட் ஆடியபிள் வாய்ஸ். ஸோ தென் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணோம், ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு அது ஆண்டோட சித்தத்தின்படி ஒரு சின்ன ஸ்கூல் பிளே ஸ்கூல் அண்ட் டே கேர் அது நாங்கள் நடத்தினோம், நடத்திட்டு இருக்கோம். நியர்லி ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை இன்னும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். வி ஹாவ் அன் ஐடியா டு எக்ஸ்பேண்ட் இட். அது முழுக்க முழுக்க அது வந்து கத்தரோட சித்தம் தான் அதில் நடக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தை பிளே ஸ்கூல் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க அங்கே முக்கியமாக?
ப்ளே ஸ்கூல், இட்ஸ் ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் த்ரீ இயர்ஸ் இட்ஸ் ஆக்சுவலாக அது ப்ளே ஸ்கூல் தான். பட் என்னென்னு சொன்னால் அந்த விஷன் ஆண்டு வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஆண்டுடைய அன்பு சொல்லணுன்றது தான் மெயினாக அந்த விஷன் ஆண்டு கொடுத்தாரு. ஸோ எங்கள் பிள்ளைங்க நீங்கள் ப்ளே ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு ரெண்டரை வயசு பிள்ளைங்க வந்து ஹாஃப் ஆஃப் ஹெவன் ஃபுல்லாக சொல்லுவாங்க. ஓகே, கற்றுக்கொடு. அந்த மாதிரி நிறைய ப்ரேயர், ப்ரேஸ், வர்ஷிப் கற்றுருவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சமாளிக்க முடியுதாம்மா? உனக்கே ஒரு குட்டி ப்ளே ஸ்கூல் வீட்டில் வச்சிருக்கிற, எல்லாம் சேர்ந்து சமாளிக்க முடியுது. Pretty difficult, but I have good staffs. ஸோ அவங்க எல்லாம் பண்ணுறதுக்கு ஹேண்டில் இருக்காங்க. ஆமாம், இவரும் கொஞ்சம் துணையாக இருக்கிறாரு. ஸோ அப்படின்னு கத்தரோட கிருபையால் போயிட்டுருக்கேன். ஓகே, எதுக்கு இதுக்கு தான் ஒரு எபினேசர் தான் இருப்பாருன்னு எனக்கு புரியல. எப்படி டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு பெரிய ஐடியாஸ் கொடுப்பாரு, ஐடியாஸ் கொடுப்பாரு, இல்லை ஹவு டு யூ மேனேஜ் டைம்? பொதுவாக வந்து காட் கிட்டத்துக்கு கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் கிஃப்ட். ஸோ ஒரு விஷயம் தான் பண்ணணும்ல, எதை நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம கொடுத்தாலும் ஐ கேன் கோ இன் டு இட். ஸோ அதில் என்ன அப்படின்றத ஆராய்ச்சி பார்த்து ஐ கேன் சக்சீட் ஆன் இட். ஸோ அந்த மாதிரி கிரேஸ் ஆண்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ஐ வாண்ட் டு டூ மெனி வெஞ்சர்ஸ் புதுசாக பண்ணுன்ட்டு. ஸோ அது மாதிரி நிறைய வெஞ்சர்ஸ் நான் இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்துட்டுருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிருப் எனக்கு ஆண்டர் இஸ்ரேலோட கனெக்ட் பண்ணி கொடுத்தாரு. அந்த சாட்சி சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து பல தடவை போயிருக்கிறேன். இப்போ இந்த தடவை செப்டம்பர்ல வந்து அந்த கான்ஃபரன்ஸ் ஒரு போய் ப்ரேயருக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒவ்வொருத்தரும் கேட்பேன், ஆண்டவரே ஏதாவது வாசல் திறந்து கொடுங்க ஆண்டவர், அடிக்கடி இஸ்ரேல் வந்து போற மாதிரி உங்களோட வந்து அடிக்கடி பார்க்கணும், எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வியாபாரம் எங்க இருக்கு, எனக்கு ஓபன் பண்ணி கொடுங்க டோர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அப்போ அங்கே ஒரு நியூ ஒரு கான்செப்ட் ஒன்று, ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஜீனிக் சிஸ்டம் கான்செப்ட் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக இந்தியாவில் ஒன்றும் வரல, இட்ஸ் ஆல் இட்ஸ் இன் ஆல் ஆஃப் த நிறைய கண்ட்ரீஸில் அப்ராட்ல இருக்குது, பட் இந்தியாவில் வரல. ஸோ அது ஹைஜீனிக் சிஸ்டம் அது. ஸோ அதை நான் பார்த்துட்டு வந்தேன், அண்டர் உங்கள் சித்தமாக தான் எனக்கு வாய்க்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ வந்து இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நம்ம டிமானிடைசேஷன் அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாமே டவுனாக இருக்குது. ஸோ ஆல் ஹேவிங் டஃப் டைம்ஸ் நாடு அண்டர். எனக்கு ஒரு நான் வந்து என்னுடைய ஜபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் எப்பவுமே ஒரு விஷயத்தா ஜெபம் பண்ணுவேன், எருசலேம் எருசலேமின் சமாதாக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் சுகித்திருப்பீர்கள், வழங்கத்துடைய சமாதானமும் சுகமும் உண்டாவதாகன்னு சொல்லி தாவீது சொல்வாரு. ஸோ அப்போ வந்து அன்றைய எருசலேமின் சமாதாக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளத்துல ஆண்டு ஒரு பாரத்தை போட்டாரு. ஸோ என்னுடைய ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் அன்றைய எருசலேமின் சமாதாக ஜெபிக்கிறேன், அன்றைய யூதர்களோட ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து ஒரு நாள் ரொம்ப நான் எக்ஸைட்டேன், நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது அன்றைய ஒரு கதை திறக்க மாட்டீங்களா எனக்காக, நீங்க அனுதினமா இருசியமுக்காக ஜோம் பண்றேன், எனக்கு எனக்காக ஒரு கதை இருக்க மாட்டீங்களா, சுகித்திருப்பீங்கன்னு சொன்னீங்களே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அறியாம நான் சும்மா ஆண்டு பேசுறேன். இட் வாஸ் நாட் அ பிக் பிரேயர், ஜஸ்ட் நான் காரில் ஓட்டிட்டு பேசிட்டே போறேன். அப்படி பேசிட்டே போறேன், ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்து நான் ஆக்சுவலாக ஒரு மெயில் போட்டிருந்தேன் அந்த கம்பெனிக்கு, அவங்களை பார்த்துட்டு கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனியோடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து என்னுடைய லைன்ல எனக்கு வாட்ஸ்அப்ல வராரு, இந்த மாதிரி வந்து நீங்க எங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நீங்க பாத்துருந்தீங்க, ஸோ அந்த ப்ராடக்ட் குறித்து நீங்க என்கொயரி பண்ணுங்க, என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப, இட் பி எ வெரி நீட் ஃபார் இந்தியா, ஸோ எங்கள் இந்தியாவில் பண்ணணும் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ அவர் சொன்னார், ஓகே இப்போ இந்தியாவுக்கு நம்ம பண்ணலாம், ஸோ என்ன இன்வெஸ்ட் பண்ணுங்க எல்லாம் பேசிட்டிருந்தாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் சொன்னார், ஓகே நான் உங்களுக்கு 10 days 15 days லைனில் வரேன், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் உங்களுக்கு சுத்தமாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு 1 week கழிச்சு எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுறாரு, ஷலோம் அப்படின்னு போட்டுட்டு, பிரதர் ஐம் கம்மிங் டு மீட் யூ இன் இந்தியா அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அது ஒரு ஜூவிஷ் நம்மளை பார்க்க வரேன்னு சொல்கிறாரு, ஒன்று புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ லாஸ்ட் 20 December 24th வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ கேம் டு இந்தியா டேரெக்டாக வந்துட்டு, ஹி வாஸ் ஸ்டேயிங் இன் ஹோட்டல். ஸோ நான் அவரை மீட் பண்ணேன், மீட் பண்ண ப்ராடக்ட் காட்டினாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது அப்படின்னு கேட்டார். ஸோ அவர் ஸ்டெல்லிங் இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் சொல்லும் போது, அவர் வந்து நம்ம இஸ்ரேல கனெக்டாக இருக்கிறத வந்து பார்த்தார் நிறையா, இதுதான் நீங்கள் வந்திருக்கீங்களா எல்லாம் பார்த்துட்டு, ஓகே ஐம் கோயிங் டு கிவ் இட் டு யூ, நீங்கள் இந்தியாவுக்கு பண்ணுங்க, எனக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் இந்தியா கேட்டிருக்காங்க, பட் என்னன்னு தெரில, ஐ ஃபீல் தட் காட் ஹஸ் சென்ட் மீ, ஸோ ஐம் கிவிங் இட் டு யூன்னு சொல்லிட்டு இந்தியாக்கான ஹோல் சோல் ஏஜென்சி எனக்கு கொடுத்தாரு. அப்படியே எங்கப்பா பெரிய விஷயம், ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், பிக் மிராக்கு. ஓகே லட்சியம் இந்த இதன் மூலம் உங்களுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி, அது மூலம் என்ன என்ன சாதிக்க விரும்புறீங்க? லட்சியம் அப்படின்றத விட
இதில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணுன்றது என்னுடைய ரொம்ப ஆசையை. ஏன்னா வந்து நான் வந்து பாலிடிக்ஸே வேணாம்னு ஒதுங்கிற டைமில் எனக்கிட்ட வந்து ஆண்டவர் ப்ராஃபஸி சொல்கிறாரு, இந்த மாதிரி பார்லிமெண்ட்டை பாரு அப்படின்னு ஆண்டு பார்லிமெண்ட்டை நோக்கி பாருன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ யங்ஸ்டர்ஸ் மூமெண்ட்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போது ஏதோ ஒரு விஷயத்த ஆண்டு இந்தியாவில் செய்ய விரும்புகிறார் அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ த வில் ஆஃப் காட். அதுதான் என்னுடைய மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கிற விஷயம். ஆண்டு உங்கள் சித்தம் நீங்கள் கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நான் கேட்பேன் என் ஜெபத்தில், ஆண்டவரே என்ன உங்கள் சித்தம் நீங்கள் கைட் பண்ணுங்கன்னு கேட்பேன். கேட்டு தான் ஐ டூ திங்ஸ். ஓகே, ஆண்டவருடைய சித்தத்தின்படி அது நடக்கட்டும். ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒன்று, ஆனால் ஆண்டவர் கூட இருந்தால் முடியாது. சரி, கஷ்டமான விஷயம் தான். ஆனால் என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான், யாருமே தெரியாத எபனேசரை ஒரே நாளில் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து எல்லா பேப்பர்லேயும் ஹெட்லைன்ஸ் ஆண்டு கொண்டு வந்தார். எல்லா முக்கியமான வந்து தொலைக்காட்சிகளும் விவாதம் நடத்துறாங்க. ஓகே, இவர் ஒரு கிறிஸ்டினா இருக்காருன்னு ஒருத்தவங்க பேசுறாங்க. ஒருத்தவங்க சி, அதாவது அரசியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மதம் சார்ந்தது கிடையாது, மதம் அப்பாற்பட்டது, மக்கள் பணி, அது மக்களுக்கு செய்யற சேவை, ஆண்டவருக்கு பிரியமான விஷயம், அது நல்லபடியா அது செய்யப்பட்டார். சோ உங்களுக்கு ஆண்டவருக்கான சேவை என்ன? ஆண்டவருக்கு சேவை என்னன்னு சொன்னா, நான் வந்து பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவரோட கூட வந்து நான் மினிஸ்ட்ரி வந்து ஃப்ரம் 2009 நான் வந்து அவரோட கூட இருக்கிறேன். சோ பாஸ்டருக்கு வந்து ஆண்டவர் தரிசனம் வந்து ஃப்ரீடம், அதாவது இளைஞர்கள் வந்து சந்திக்க பண்ணணும் தான் அவருடைய விஷன். ஸோ ஒவ்வொரு ஊரும் போயிட்டு, சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஸோ ஆல் ஓவர். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா விட் குஜராத்தில் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ எங்கே மீட்டிங் தான் அவள் கோவித் பாஸ்டர் போயிட்டு அவங்க கூட இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு, ஸோ மினிஸ்ட்ரியில் வந்து கூட ப்ரேயரில் வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஸோ அது மாதிரி வந்து ஃபுல்லாக இவள் கோவித். இப்போ ரீசெண்டாக அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்துலேருந்து ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் ஐயா கூட பேசியிருந்தாங்க. ஸோ ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் சொல்லிட்டு பாஸ்டர் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து ப்ரேயருக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட வந்து போக பிளான் பண்ணியிருக்குது. ஓகே, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். உங்கள் இருவரையும் இன்றைக்கி பார்த்ததில், ரொம்ப சின்ன வயசில் திருமணம், பிள்ளைகள், அதை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. வாழ்க்கையில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ அன்றைக்கு போனால் அந்த வீசிங் இன்னைய வரையும் வரலையா? கிடையாது, கத்தர் நல்லவர். ஏன்னா அதனுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். நானுமே ஒரு வீசிங் பேஷண்டாக, எனக்குமே அப்படி ஆண்டவர் அற்புதமாக அதை எடுத்து போட்டது தான். இல்லாட்டா ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப பயங்கரமான கஷ்டம், அது எதிரிக்கும் வரக்கூடாது நினைக்கிற ஒரு விஷயம். நல்லா தெரியும் உங்களுக்காச்சும் இன்ஹேலர் அதெல்லாம் சொல்லுவீங்க. எனக்கு டெரஃப்ளின் டெக்கோடான்லாம் கேட்காது. அட்ரினலின் அம்னோஃபுல்னு அது எந்த ரேஞ்சுக்கு போகும்? யூ ஹேவ் டு கெட் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். ஸோ அப்படி இருந்தது. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெபுலைசர் வைப்பாங்க சில டைமில், வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் மாஸ்க் நான் வீட்லேயே வச்சுருந்தேன் வாங்கி, அந்த அளவு கை நோ ஓட்ட டெஸ்ட். ஆனால் ஆண்டவர் சுகப்படுத்தினார், ஸோ செய்வார். அதுக்கு பிறகு வந்த சோதனைகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய என்னென்ன எதிர்கால லட்சியங்களோ குறிக்கோளோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கணும். நானும் ஆசிர்வதிக்கிறேன். வெரி மச் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் அழகான பிள்ளைகளோடு இணைந்து அழகாக பெரிய பொண்ணு அழகாக பாட்டு பாடிச்சு. ஸோ எனக்கு அதுதான் ஒரு சந்தோஷம். நம்ம பணம் சம்பாதிக்கலாம், சமுதாய பணி செய்யலாம், எது வேணால் செய்யலாம், ஆனால் ஆண்டவரோடு இணைந்து செய்வது தான் அதில் இருக்கிற பெரிய விஷயம், முக்கியம். ஏன்னா எல்லாமே இந்த உலகத்தோடு முடிகிற விஷயங்கள் கிடையாது. ஸோ இணைந்து செய்யும் போது அது மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்கும். நம்ம நினச்சி பார்க்காத விதத்தில் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, கெட்ட செய்தி, அடுத்த வாரம் ஆண்டவர் பாருங்கள் ஒரு பிள்ளையுடைய இதுக்காக மாற்றி போடுகிறார். ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் அதிசயம் செய்யும் போது பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் நிச்சயமாக சந்திப்பீங்க, சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார வாழ்த்தினேன். காட் பிளஸ் யூ போத் அண்ட் யுவர் சில்ட்ரன், பியூட்டிஃபுல் ஃபோர் சில்ட்ரன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கமிங் டு யூ. காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. என்ன நேர்களே, இவ்வளவு நேரம் தொழில் அதிபர் எபினேசர் சமுதாய பணியிலும் பொலிட்டிக்கல் ஃபீல்டிலையும் ஆண்டவருக்காக வருகிற இளைய தலைமுறைக்காக நல்ல விஷயங்களை செய்யணுன்றதுக்காக அதிலும் அடியெடுத்து வைத்திருக்கிற அவரையும் அவருடைய அருமையான மனைவியை நாம் சந்தித்தோம். இவங்க ரெண்டு பேர்கிட்ட எனக்கு பேசின பிறந்த ஒரு பெரிய சந்தோஷம். என்ன வந்தாலும் இன்னைக்கு வந்து இதையெல்லாம் செய்யலாம், ஆனால் உடனே ஆண்டவர் மட்டும் காணா போயிடுவார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய வெற்றிகள் வரும்போது இல்லைனா கொஞ்சம் ஆண்டவரை விட்டு விலகி வேறு காரியங்கள் செய்யும்போது, அதனால தான் பயந்துட்டு நிறைய பேர் வந்து ஆண்டவரை பிடிச்சுக்கிறவங்க வேறு எதுவும் சமுதாய பணிகளையும் செய்வது இல்லை. அப்படி ஆண்டவர் சொல்லலை, செய்யலாம், ரெண்டையும் இணைத்து செய்யலாம். ஆண்டவர் அதை தான் செஞ்சார் இங்கே இருந்தபோது. அது நல்லா வந்து அது பெரிய டாபிக், அது வேண்டாம் நமக்கு. ஆனால் இரண்டையும் இணைத்து செய்வது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஆண்டவர் கூட இருக்கும்போது, இது குறிப்பாக இளைஞர்களுக்காக குழம்பிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம், எந்த வழியில் போகலாம், எது நல்ல பாதைன்னு தெரியாதவங்களுக்கு ஆண்டவர் கூட இருந்தால் ஆண்டவர் வழி நடத்துவார். நீங்கள் ஒவ்வொருத்தர் தான் எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை, இது எங்களுக்கு தெரியுமானா, நல்ல வழியில் உன்னுடைய இளமையில சின்ன அந்த இளமை பிராயத்திலேயே கத்தரை நினைத்து கொள்ளு இருக்கு. அவரை நினைச்சிக்கிட்டா கூட போதும், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி ஒரு நம்பிக்கையை உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இவங்க இருவருடைய பேச்சு கட்டாயமாக விதைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தோட நானும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.